வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊற வைத்த வால்நட் பருப்பு வெறும் வயிற்றில் சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் கூட வெப் பெல்லைக்கான சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. முந்திரி, வேர்க்கடலை, பாதாம், பிஸ்தா, வால்நட் போன்ற பருப்பு வகைகளை தினமும் சாப்பிடுவதன் மூலம் உடலுக்கு ஏராளமான நன்மைகள் உண்டாகும். உடலுக்கு தேவையான ஆற்றலையும் போதிய புரதச்சத்தையும் பெற முடியும். மற்ற எல்லா வகை நட்ஸ்களையும் விட சற்று சுவையிலும் ஆரோக்கிய விஷயத்திலும் வேறுபட்டது வால்நட் எனும் அக்ரூட். இது உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை கரைத்து உடலுக்கு ஆரோக்கியத்தை அதிகரிப்பதில் முதலிடத்தை பிடித்துள்ளது என்று கூட கூறலாம். இந்த வால்நட் எனும் அக்ரூட்டை ஊற வைத்து காலையில் சாப்பிடுவது இன்னும் கூடுதல் நன்மை தரும். இது குறித்து இந்த வீடியோவில் விளக்கமாக நம்ம பார்க்கலாம். வால்நட் எனும் அக்ரூட் பருப்பில் மிக அதிக அளவிலான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைந்திருக்கிறது. அதேபோல் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் உள்ளது. குறிப்பாக பாலிஃபெனால் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் மிக அதிகம். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் கொழுப்பை எளிதில் கரைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. மற்ற நட்ஸ் வகைகளை விட கசப்பாக இருக்கும். எனவே இதன் சுவை பிடிக்காதவர்கள் தேனில் கலந்து சாப்பிடலாம். ஊற வைத்து சாப்பிடும்போது சற்று கசப்பு தன்மை நீங்கியதாகவே இருக்கும். வால்நட்ஸில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். கொழுப்பு 0 கிராம், சோடியம் 0.2 மில்லிகிராம், பொட்டாசியம் 441 மில்லிகிராம், புரதச்சத்து 15 கிராம். விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் B12 மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள் இந்த வால்நட்டில் நிறைந்துள்ளது. வால்நட்டில் உள்ள புரதச்சத்து மற்றும் வைட்டமின் சத்துக்கள் அனைத்தும் இரத்தத்தில் கலந்து மூளையின் ஆற்றலை நன்றாக செயல்பட தூண்டுகிறது. அதனால் வளரும் குழந்தைகளுக்கு இந்த வால்நட்ஸை தினமும் 5% காலையில் எழுந்ததும் சாப்பிட கொடுக்கலாம். இதில் உள்ள ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அமிலம் ஞாபக மறதியை போக்கி நினைவு திறனை அதிகரிக்க செய்கிறது. தினமும் ஊற வைத்த வால்நட்ஸை பெண்கள் சாப்பிடுவதன் மூலம் பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும். அதோடு வால்நட்ஸ் கணைய புற்றுநோயின் அபாயத்தை தடுப்பதாகவும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. ஆகவே புற்றுநோயின் தாக்கத்தில் இருந்து விடுபட வேண்டுமானால் தினமும் வால்நட்ஸை தவறாமல் சாப்பிட்டு வரலாம். அக்ரூட் பருப்பில் அதிக அளவிலான புரதச்சத்தும் நல்ல கொழுப்பும் இருப்பதால் இது உடலுக்கு அதிகப்படியான ஆற்றலை கொடுக்கிறது. வால்நட்ஸை காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம். இதனால் நம் உடலில் எந்த ஒரு நோய் தொற்றுகளும் அவ்வளவாக எளிதில் தாக்கிவிட முடியாது. சிலர் இரவில் தூக்கமின்மை பிரச்சனையால் அதிகம் அவஸ்தைப்படுவார்கள். குறிப்பாக ஷிப்ட் மாற்றி வேலை செய்பவர்கள் பலருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். அப்படி தூக்கமின்மையால் அவதிப்படுகிறவர்கள் தினமும் இரவில் கூட சாப்பிட்ட பின் பாலில் சேர்த்தோ அல்லது தனியாகவோ அக்ரூட்டை எடுத்துக்கொள்ளலாம். தூக்கமின்மை பிரச்சனை நீங்கி நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை பெற முடியும். அதேபோல் வயதான தோற்றத்தை தடுக்கவும் இது பெரிதும் உதவுகிறது. வால்நட்ஸ் உடல் வறட்சியை போக்கும். நெற்றி மற்றும் சருமத்தில் ஏற்படும் சரும சுருக்கத்தை போக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. சருமத்தை எப்பொழுதும் ஈரப்பதத்துடன் வைத்துக்கொள்ளும். எனவே தினமும் அக்ரூட் பருப்புகளை சாப்பிடுவதன் மூலம் உடல் வறட்சியினால் ஏற்படும் தோல் சுருக்கம் பிரச்சனை சரியாகும். சில துளிகள் பால் சேர்த்து சில வால்நட்ஸை சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைத்து சருமத்துக்கு ஸ்க்ரப்பாக கூட பயன்படுத்தலாம். சருமத்தில் உள்ள மாசுக்கள் மற்றும் கருந்திட்டுகளை அகற்றும் ஆற்றல் கொண்டது. அஜீரண கோளாறை தடுக்கவும் இது பயன்படுகிறது. உடலில் ஏற்படும் எல்லா வகை பிரச்சனைகளுக்குமே அடிப்படையில் மலச்சிக்கல் ஒரு காரணமாக இருக்கும். அதற்கு காரணம் அஜீரண கோளாறு தான். இத்தகைய செரிமான பிரச்சனையால் பாதிக்கப்படுபவர்கள் தினமும் வால்நட் சாப்பிட்டு வருவதனால் செரிமான பிரச்சனை சரியாகும். மேலும் வயிற்றில் சுரக்கும் அமிலங்களையும் சீராக்கும். பித்தப்பைகளில் உள்ள கற்களை கரைக்கும் தன்மை இந்த அக்ரூட்டுக்கு உண்டு. எனவே பித்தப்பையில் கற்கள் உள்ளவர்கள் இந்த ஊறவைத்த வால்நட்ஸை தினமும் சாப்பிடுவதன் மூலம் பித்தப்பை கற்கள் படிப்படியாக கரைய ஆரம்பிக்கும். குறிப்பாக வலியின்றி கற்கள் வெளியேறும். உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பொதுவாக தங்களுடைய உணவில் கார்போஹைட்ரேட் அளவை குறைத்து கொண்டு அதிக அளவிலான புரதத்தை எடுத்துக்கொள்வதுண்டு. அதற்கான நட்ஸ் அதிகமாக சாப்பிடுவார்கள். அப்படி எடுத்துக்கொள்ளும்போது மற்ற நட்ஸ்களை காட்டிலும் நீங்கள் உங்கள் டயட்டில் அதிகமாக அக்ரூட்டை எடுத்துக்கொள்ளலாம். இது நீண்ட நேரத்திற்கு பசி எடுக்காமல் பார்த்துக்கொள்ளும். இதனால் உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். அக்ரூட்டில் அதிக அளவில் பயோட்டின் எனும் வைட்டமின் B7 ஊட்டச்சத்து நிறைந்து காணப்படுவதால் இது தலைமுடியின் வலிமையை அதிகரித்து தலைமுடி உதிர்வதை குறைக்கின்றது. தலைமுடியின் வளர்ச்சியையும் அதிகரிக்கிறது. இது போன்று உடல்நலம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்முடைய அம்மை ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.